ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியிருக்க ஃப்ரெடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 வயசாயும் நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகாம இருக்காரு, ஏதாவது பொண்ணு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை பாக்குறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன மாதிரியான முடிவை எடுத்தாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ ஃப்ரெடிய காட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்ல பொண்ணு வந்து எப்படி பேசணும் அப்படின்னு பிராக்டிஸ் எனக்கு புட்டுக்கு சொல்லிட்டேன். பேசுறாங்க வழியா பார்த்துட்டு இருக்காரு.
இடத்துக்கு வந்துடுறாங்க. ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் இவர்கிட்ட காட்டுறாங்க. இவரை என்ன சொல்றாருன்னா, அந்த பல்லை எடுத்து தான் ஆகணும், உடனே உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இவரும் அனஸ்தீசியாவெல்லாம் கொடுத்துறது. ஹீரோட அசிஸ்டண்டோ பக்கத்துல தான் இருப்பாங்க, வேலை கொடுத்து அவங்கள போக வச்சிடறாரு. அதே மாதிரி ஈரினோட கிளிவேஜ் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு, ஆனா ஷால வச்சு அதை க்ளோஸ் பண்ண தான் செய்யறாரு. அதே மாதிரி அவங்களை நெருங்கி வந்து கிஸ் பண்ற மாதிரி வராரு, ஆனா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரினோ கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஈரமோ சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தராரு. ஒரு வாரம் மட்டும் இதை போடுற மாதிரி இருக்கும், ரெண்டு நாள் கழிச்சு வந்து திரும்பி என்ன மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி ஈரினோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஈரினோ அட்ரஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஈரோ என்ன பண்றாருன்னா, அந்த அட்ரஸ் பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. எதனால இவ்வளவு லேட்னு கேக்குறாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போன அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துகிட்டே சொல்றாங்க. அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்ட ஈரோ இவங்க வீட்டுக்கு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டோ நிறைய கேள்வி கேட்கிறாரு, பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாரு போல. இப்ப இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்படி அடிச்சுக்கிட்டே ஜன்னல் கிட்ட வந்துடுறாரு. ஜன்னல்ல வச்சும் அடிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஈரோவும் கவனிக்கிறாரு. ஈரோக்கு செம்மையா கோவம் வருது. ஈரோவும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி காரை விட்டு வேகமா இறங்கி கீழே எல்லாம் ஓடி வர்றாரு. ஆனா இவர் தான் செம்ம பயந்த சுபாவமாச்சு. அதனால திரும்பி கார்ல ஏறிடுறாரு, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரோ சின்ன வயசுல ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அப்பா என்ன பண்ணுவார்னா, அம்மாவை ஷூட் பண்ணிடுவாரு. அதே மாதிரி அவரே ஷூட் பண்ணி சூசைடும் பண்ணிப்பாரு. பையனுக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் பாட்டி வீட்டுல வளருவான். நைட்டு நேரம் இதெல்லாம் ஈரோக்கு கனவா வர மாதிரி நமக்கு காட்டாங்க. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டான ஆமை கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஈரின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மறுநாள் ஈரோ அவரோட இடத்துல இருக்கிறத காட்டாங்க. இப்ப எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடுவாரு. ஈரின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஈரின் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்க கிட்ட கேட்கிறாரு. தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஈரோ நேரடியா ஈரின்கே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, எதுக்காக இன்னும் வரலன்னு கேட்கிறாரு. நான் இப்ப இருக்க நிலைமையில என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, நீங்க இங்க வர கம்ஃபர்டபுளா இல்லைனா நீங்க வெளியாவது வாங்க, அந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கடைசியில ஏத்துக்கிறாங்க. இவரும் ஒரு பார்க்ல வெயிட் பண்றாரு. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க முகத்துல எல்லாம் காயமா இருக்கு, அதனால தான் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களை அடிச்சாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட நீங்க பிரிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களும் தலையாட்டாங்க. இவரும் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி அவங்க சாப்பிட வைக்கிறாரு. நான் விருப்பப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கல, ஃபோர்ஸ் பண்ணி தான் வீட்டுல பண்ணி வச்சாங்க. இவர் ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர்ன்ற மாதிரி ஹோட்டல் பேரை சொல்றாங்க. நான் அந்த ஹோட்டல்ல தான் ரெகுலரா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. ஈரோ பேசுறதுலாம் ஈரினுக்கும் பிடிச்சிருக்கு. அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ஏதோ பாக்கணும்னு சொன்னீங்களே, அது எப்போ பாப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதுக்காக தான் ஐஸ வாங்கி தந்தேன், ஐஸ் சாப்பிட்டு ப்ராப்ளம் இல்லைனா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் அவங்களையே நினைச்சு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரோவும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டி ஷர்ட்டுக்கு மாறிடுறாரு. அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஸ்டைலா வாங்கி போட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஈரினோட வீட்டுக்கு கீழே வந்துடுறாரு. ஈரினோட ஹஸ்பண்ட் ஜாக்கிங் ஓடுவார் போல நைட் நேரம் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனது தெரிஞ்சோன்னா இவரும் அவங்களுக்கு கால் பண்றாரு. அவங்க எப்படி பேசுறாங்க அந்த ரியாக்ஷனை கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. இவர்கிட்ட பேசும் போது அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஈரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நாளைக்கு ஹோட்டல்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல அவங்க தயங்குறாங்க, கடைசியில சிரிச்சுக்கிட்டே ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பாக்குற ஈரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரோவும் அவங்க கிட்ட நிறைய காமெடி எல்லாம் சொல்றாரு, அவங்களும் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருனா, பாட்டி கிட்ட புதுசா ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஈரின் கிட்டயும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. நாளுக்கு நாள் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸா மாறிட்டு இருக்கு. இப்ப நைட் ஷோ ரெண்டு பேருமே தியேட்டருக்கு வந்திருக்காங்க. ஈரோவும் பொறுமையா அவங்க கை மேல கை வைக்கிறாரு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை நெருங்கி லைட்டா மட்டும் கிஸ் பண்றாரு. ஈரின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இவரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேகமா ஈரின் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஈரின் நிறுத்திட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈரோவும் தடுக்கிறதுக்காக வெளியே ஓடி வர்றாரு. அதுக்குள்ள ஈரின் கிளம்பிடுவாங்க. இப்ப மறுநாள் வேலை செய்யற இடத்துல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஈரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேரடியா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க கதவை திறக்கிறாங்க. அவங்க முகம் முழுக்க பயங்கரமா காயம் இருக்கு. வேகமா ஈரோவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரோ தான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பேசி சமாதானம் எல்லாம் பத்துறாரு. இப்ப வேற ஒரு நாள் வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீ பெசாம அவரை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்றாரு. நான் தான் அது முடியாதுன்னு சொன்னல, டைவர்ஸ் பண்ணாலும் விட மாட்டாரு, என்னை ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் என் கூட சுத்துறது தெரிஞ்சா உன்னையும் ஏதாவது பண்ணிடுவாரு, பிளீஸ் அதனால இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குமா அதை மட்டும் சொல்லுன்னு கேட்கிறாரு. இவங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெசாம உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டா என்னன்னு கேட்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் சிம்பிள் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கவலைப்படாத, உனக்காக நான் இந்த விஷயத்த பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நம்ம சாட்டே பண்ணிக்கூடாது, அதே மாதிரி மீட்டும் பண்ணிக்கூடாதுன்றது இவங்களும் கடைசியில ஏத்துக்கிறாங்க. ஈரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆர்மியில இருந்தவரா இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அந்த கன்னெல்லாம் ஈரோ எடுத்து பாத்துக்கிறாரு. அதே மாதிரி இவர் ஜாக்கிங் ஓடுவார் பாத்தீங்களா, இவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி கார்லயே இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆள் நடமாட்டம்
இல்லாத ஒரு பகுதியில் அவர் ஓடிட்டு இருக்காரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா வந்து கார்ல அடிச்சு தூக்கிட்டாரு. ஏட கூடமா அவர் விழுந்து கிடக்கிறாரு. இன்னும் கூட சாவலன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் அவர் மேல வண்டியை ஏத்தி ஏத்தி இறக்குறாரு. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேற ஸ்டேட்லயும் ஒரு வீடு இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்க வேலைக்காரங்களும் இவரை கவனிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்டான அந்த ஆமையை மட்டும் தான் கூட்டு வந்திருக்காரு. இப்ப இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க கூட இந்த இடத்துல டான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி பாக்குறாரு. ஒரு வாரம் ஹீரோ அமைதியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் காரை கூப்பிட்டு தெரிஞ்சவர்கிட்ட காட்டாரு. மிருகத்தை ஏத்தி இப்படி ஆயிடுச்சு, சரி பண்ணி தர முடியுமான்றாரு. அவரும் பாத்துக்கலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்டேட்ல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. யார் அந்த நபரை கொன்னாருன்னு தெரியல சார், கேஸ க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அவசரப்பட வேணா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாரு. இப்ப கார் ரெடி ஆனோன்னா இவரோட ஸ்டேட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்ப ஹீரின் வீட்டு கதவை தட்டுறாரு. ஹீரினும் வெளியே வந்து இவரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோட கற்பனையா தான் இருக்கும். ஹீரோ அப்பெல்லாம் நடக்கும்னு வெயிட் பண்றாரு. ஆனா கதவை திறக்கிறது பார்த்தா ராகுல்னு ஒரு பையன் தான். ஹீரின் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப ஹீரின் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா டோட்டலா மாடர்ன் ட்ரெஸ்ல வராங்க. அதே மாதிரி வந்தவங்க ராகுல் கிட்ட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் உன் ஹஸ்பண்டோட ஹோட்டல்ல செஃபா தானே வேலை பாக்குறான் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆமா, அதே மாதிரி இவன் தான் என்னோட லவ்வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் கூட அடிக்கடி சுத்துறது தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குதான் இப்படி பண்ணும் சொல்றாங்க. அப்ப நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இதுல என்ன டவுட், ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா, உன் மூஞ்சலாம் என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நான் போலீஸ் கிட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொன்னா நீ தான் மாட்டுவ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி ராகுல் என்ன பண்றானா, ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனை நல்ல அடி அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மொத்தமா மறந்துரு, இதுக்கப்புறமும் எங்க லைஃப்ல வந்தனா கண்டிப்பா உனக்கு தான் அது பிரச்சனையா முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வராரு. இவரை நினைச்சு இவரே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஹோட்டல் சொத்து எல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கூட உனக்கு தான் பேபி அப்படின்ற மாதிரி இவனும் பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத காட்டுறாங்க. நடந்த விஷயத்தை ஹீரோவால மறக்கவே முடியல. பாட்டியை பாக்குறதுக்காக வராது, வேகமா அவங்களை அக் பண்றாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியே, என்ன ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்கிறாங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. இப்ப வேற ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஹீரின் ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரினே பாத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் ஹீரினும் இவரை கவனிக்கிறாங்க. இவன் எதுக்கு வந்திருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப கூலிங்கா ஒரு ஜூஸ் குடிச்சு முடிக்கிறாரு. இன்னொன்னு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அடுத்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இவர் இவங்களை பாத்துக்கிட்டே தான் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டோ ஹீரோவை கிண்டல் பண்றதுக்காக ஹீரின் அந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் நிறுத்த மாட்டாரு, ஒவ்வொரு ஜூஸா வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த ஜூஸ் எடுத்துட்டு வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ராகுலும் வாங்கிடுறான். அந்த வேணும்ட்டு எச்ச துப்பி ஹீரோக்கு பக்கத்துல வைக்கிறான். இப்ப குடின்னு சொல்றான். ஹீரோ அதையும் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ராகுல் கோவமா கேக்குறான். ஹீரோவா என்ன சொல்றாருனா, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களே, அதுக்காக ஒரே ஒரு சாரி கேளுங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்கிட்ட யாராவது சாரி கேட்பாங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. நீ மட்டும் போலன்னு வச்சுக்கோ, இந்த போட்டோ எல்லாம் போலீஸ்க்கு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குற ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க வெளியே போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி சாவி செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களை கூட்டு வந்துடுறாரு. சாவியை தொலைச்சிட்டு ஓபன் பண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு. அந்த நபர் இவரோட வீடு நினைச்சு ஓபன் பண்ணி தந்துடுறாரு. சில கெமிக்கல் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ண ரேஷஸ் எல்லாம் ரொம்ப வரும். அதை ஒவ்வொரு பொருளையும் வச்சுட்டு இருக்காரு. அவங்க யூஸ் பண்ற ரெகுலர் பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் தான் வச்சுட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேருமே கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே நேரா ரெஸ்ட் ரூம்க்கு தான் போறாங்க. அந்த இடத்துல வச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பொறுமையா வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. இவங்க சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்துடணும் அப்படின்ற மாதிரி கலந்து விட்டுறாரு. அதெல்லாம் தெரியாம இவங்க ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டுறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோனுக்கு ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்பதான் ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர்றாரு. ஹீரோ எதுக்காக இவங்களை தூங்க வச்சிருப்பாருன்னா, இவங்க போன்ல இருக்க வீடியோ டெலிட் பண்ணணும் தான். இப்ப ஹீரோவோ இவங்க போன்ல இருந்து ஏதோ மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கிறாரு. என்ன அனுப்புறாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மட்டும் தேடி டெலிட் பண்ணிடுறாரு. அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோனும் முழிச்சிடுறாங்க. கண்ணாடியில முகத்தை பாக்குறதுக்காக வராங்க. அப்பதான் அவங்க முகம் கோரமா இருக்கிறது தெரியுது. பயத்துல கத்துறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வரும்போது அவங்களோட பிரேக்கையும் புடுங்கி விட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப பிரேக் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கண்ட்ரோல் இல்லாம யாரா கூடமா அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு இடத்துல போய் மோதிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே அடி மட்டும் தான் பட்டிருக்கும், எதுவும் ஆயிருக்காது. இவங்க ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஹோட்டலுக்கு போறதுக்காக அயன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹோட்டல்ல இருந்து கால் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு கஸ்டமர் சாப்பிட்டதுல பல்லி விழுந்திருக்கும், அதனால தான் பிரச்சனையா இருக்கும். உடனே ஹோட்டலுக்கு நம்ம கிளம்பணும் வா அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போன கொஞ்ச
நேரத்துல ஈரவும் கதவை திறந்துட்டு இந்த இடத்துக்கு வராரு. ஈர என்ன பண்றாருனா இவங்க லேப்டாப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லேப்டாப்ல இருந்து ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்றாரு, என்னன்னு காட்ட மாட்டாங்க. ஆபீசர்ஸ் எல்லாரும் சீல் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒர்க்கர் கிட்ட ஈரின் கேக்குறாங்க. காசு கொடுத்து வேணா கரெக்ட் பண்ணலாம் மேடம்னு சொல்றாரு. இப்பதான் இவங்க போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இவங்களும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆட்டான போட்டோ தான் அப்லோட் ஆயிருக்கு. பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணிருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணனு கேக்குறாங்க. நான் உன் கூட தானே இருக்கேன், வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கண்டிப்பா ஹீரோவோட வேலையா தான் இருக்கும்னு இவங்களும் நினைக்கிறாங்க. வள்ளி விழுந்ததா சொன்ன கஸ்டமர் இவரா பாருங்கன்ற மாதிரி ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. ஆமா மேடம் இவர் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதை கேட்கிற ஈரின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரின்க்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இவங்களோட அம்மா தான் பேசுறாங்க. மாப்பிள்ள இறந்து போய 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படியா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லமா அப்படின்ற மாதிரி இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வரத ஹீரோ மாடியில இருந்தே கவனிச்சிருப்பாரு. சாதாரணமா கதவை திறக்கிறாரு. இப்பயாவது சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நபர் என்ன பண்றானா, சாரி தானே வேணும் அப்படின்ற மாதிரி பொங்குன்னு மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறான். ஈரின் நல்ல அடி அப்படின்னு சொல்றாங்க. ராகுலும் வாயிலேயே குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோட வாயில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. ஹீரோ தான் வர வச்சிருப்பாரு. எப்படியாவது சமாளிக்கலாம் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ் உள்ள வந்தோடனே என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேக்குறாங்க. இவங்களும் இவன் தான் சார் பிரச்சனை, என் ஹஸ்பண்ட இவன் தான் காரை வச்சு ஏத்தி இருக்கான், என் ஹோட்டல்லையும் பிரச்சனை பண்ணா அதுக்காக தான் கோவத்துல அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன ஆதாரம் மேடம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கேக்குறாரு. இவங்களும் வேகமா ஆதாரம்னு தேடுறாங்க. ஆனா இவங்க போன்ல எதுவுமே இல்லைன்னு தெரிய வருது. ஹஸ்பண்ட் இறந்து முழுசா 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவங்களை போட்டு திட்டுறாரு. ஹோட்டல்ல பள்ளி இருக்கிறத சொன்னதுனால இவர் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பயந்துதான் எங்களை வர சொன்னாரு. நல்ல வேலையா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவும் வேணாம்னு சொல்றாரு. இப்ப ஈரினும் பாய் ஃப்ரெண்டும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரினும் ராகுல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஈரோ ஒரு பாட்டி கூட நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாட்டி உண்மையிலேயே என்னோட அம்மா வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. உண்மைதான், உன்னோட அம்மாக்கும் உன்னோட அப்பாக்கும் ஒரு கேப் ஏற்பட்டுச்சு. உன்னோட அம்மா வேற ஒருத்தர லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவர் கூட உன்னை கூட்டு போய் வாழணும்னு நினைச்சா, அதை பத்தி தான் உன்னோட அப்பா கிட்ட சொல்ல வந்தா. உன்னோட அப்பா கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோ அவரோட வீட்டுக்கு வரும்போது வாசல்ல யாரோ புல்லட்டை வச்சுட்டு போயிருக்காங்க. பொறுமையா கதை ஓபன் பண்றாரு. எல்லா பொருளையும் களைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்தோன்னு அட்டன் பண்றாங்க. என் வீட்டு வாசல்ல புல்லட் தானே வச்சிங்க, உங்க வீட்டுல நான் பாம்பே வச்சிருக்கேன்றாரு. எது பாம்புன்ற மாதிரி ஈரினும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவன் பாம்பு வச்சிருக்கானா தேடு அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. அவர் தேடிட்டு இருக்காரு. இவங்களும் செம்ம பயத்துல இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டும் பாம்பெல்லாம் அவன் வச்சில்ல, சும்மா போய் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. ஹோட்டல்ல போய் தங்கலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அவன் வெறும் புல்லட்டை பத்தி மட்டும் தான் பேசினா, இன்னும் அவனுக்கு ஆமையை பத்தி தெரியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப திரும்பி ஈரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்டையும் சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன் ஆமையை சூப் வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஈரோ பயத்துல ஆமையை சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த ஆமை மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த ஆமையை உண்மையிலேயே கொண்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வெளிய சிசிடிவி மாதிரி வச்சிருப்பாரு, அதை செக் பண்ணி பாக்குறாரு. போகும்போது அவன் கையில ஆமையெல்லாம் எடுத்துட்டு போறது தெளிவா பதிவாயிருக்கு. உண்மையிலேயே அந்த ஆமை இறந்து போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. இப்ப அந்த ஆமையோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறாரு. அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. இப்ப ரோட்ல இருக்க ஒரு பிச்சைக்காரனை பாக்கிறதுக்காக வர்றாரு. அந்த பிச்சைக்காரன் கிட்ட இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இவங்களும் நெட்ல பரவன அந்த பிக்சர் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வீட்டுல பாம்பு இருக்கான்றதை செக் பண்றதுக்கு ஒருத்தனை வர வச்சிருப்பாங்க. அவனும் பாம்பு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட் அந்த நபரை இடிச்ச காரை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பிச்சைக்காரன் சொல்றான். எதுக்காக இவ்வளவு நாள் சொல்லு அப்படின்ற மாதிரி போலீஸும் கேக்குறாரு. நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே வருவேன், ஆனா பயந்து போயிடுவேன், இன்னைக்கு தான் தைரியமா உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி நம்பர் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவனும் அந்த நம்பரை சொல்லிடுறான். அது ஹீரோட நம்பரா இருக்கும். இவங்களும் ஹீரோ கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப நர்வஸா மாறுறாரு. இவ்வளவு நீங்க யோசிக்கிறதுலயே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியுது, என்ன தப்புன்றத ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, அந்த காரை நான் யூஸ் பண்ணல, அந்த காரை ஈரின் தான் என்கிட்ட பாரோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி காரை கொடுக்கும் போது டேமேஜா இருந்தது. அந்த ரெண்டு பேர் சேர்ந்துதான் ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. நான் போலீஸ் கிட்ட சொல்ல நினைச்சேன், ஆனா போலீஸ் கிட்ட சொன்னா நீ தான் மாட்டுவேன்னு என்கிட்ட மிரட்டினாங்க. அதுக்கான மெசேஜ் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு. அது மட்டும் கிடையாது, நான் மேற்கொண்டு உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணதுனால என்னோட ஆமையும் சாவடிச்சிட்டாங்க, நீங்களே சிசிடிவிய பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இதை பாக்குற இன்ஸ்பெக்டரும் நாங்க கவனிச்சுக்கிறோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோ போட்ட பிளானும் நல்லபடியா நடந்துருது. ஈரினும் ராகுலும் ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி உங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன என்கொயரி, அதனால ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன விஷயம் கேக்குறாங்க. இவரும் விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோ கனெக்ட் ஆகி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் நாங்க மெசேஜ் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது நானா பண்ணிக்கிட்டது தான், நீங்க ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுங்க, இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஓகே சாரி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வரும்போது ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்துருங்க, இந்த ஸ்டேட்டுக்கு தான் நீங்க வர மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க.
யோசிக்கிறாங்க. அவன் எந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல வச்சு அவனை முடிக்கிறது தான் பெட்டர்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி கார்ல வந்து இறங்குறாங்க. வரும்போது ஹீரோ சொன்ன மாதிரியே பெரிய சூட்கேஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அசரும் போது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ இவங்களுக்கு காஃபி ஊத்தும் போது தான் அவர் கன் வச்சிருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. அந்த கன்னை எப்படியாவது சாமர்த்தியமா எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாங்க. பொறுமையா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே நெருங்கி வராங்க. இவர் அசரும் போது வேகமா அந்த கன் எடுத்துறாங்க. இப்ப கன்னை வேகமா ஹீரோக்கு முன்னாடி நீட்டுறாங்க. ஒரு சாரி கேட்டா எல்லா ப்ராப்ளமும் முஞ்சிரும் சொல்றாரு. உங்ககிட்ட எல்லாம் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. வேகமா ட்ரிகரை பிரஸ் பண்றாங்க. ஆனா கன் ஷூட் பண்ண மாட்டேங்குது. உள்ள புல்லட் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோ கூட சண்டை போறதுக்காக வராங்க. ஹீரோ ஷாக் மிஷின் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே வேகமா ஷாக்க போடுறாரு. அந்த ஷாக் அடிச்சதுனால இவங்க ரெண்டு பேருமே மயங்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்ல லாக் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க ரெண்டு பேரோட பள்ளியும் மொத்தமா புடுங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனும் பயத்தை பயங்கரமா அலாரம்பிக்கிறாங்க. பிளீஸ் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவரும் அவங்க வாயில இருக்க கிளிப்பை கழட்டிடுறாரு. ஃப்ரெடி நீ என்ன உண்மையா காதலிச்சல, உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸா இவங்க ரெண்டு பேர் வர சொல்லியும் வராதனால இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுல இருக்க சில விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்ப ஹீரோயினை ஃப்ரீ பண்ணி விட்டுறாரு. என்னோட அம்மாவை பார்த்து தான் வயலின் வாசிக்க ஆரம்பிச்சதா சொன்னல, எங்க வாசிச்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வாசிக்க தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க. கண்டிப்பா இதுவும் பொய்யா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதான் செஞ்சேன், ஆனா நீ என்ன லவ் பண்ணாம பொய் மட்டும்தான் சொல்லியிருக்க, அதனால உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்களை லாக் பண்ணிடுறாரு. அதே மாதிரி வாயிலையும் அந்த கிளிப்பை மாட்டி விட்டுறாரு. முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகுலை பாக்குறாரு. ராகுல் பயந்துட்டு இருக்கும் போது அவரோட பல்லெல்லாம் புடுங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல போலீஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவங்களும் இங்க இருக்க சிசிடிவி எல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. அதை பார்க்கும் போது அவங்க ஒரு பெரிய லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்புனதெல்லாம் பதிவாயிருக்கு. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. என்னோட பெட்டி என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஈரவும் கோவமா கேட்கிறாரு. இப்ப ஈரனோட பள்ளியும் புடுங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லா பள்ளியும் புடுங்கிடுறாரு. ஈரின் வழியாலேயே இறந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி ராகுல குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. இப்ப குழியில இவங்களோட பாடியும் போட்டுறாரு. இப்ப பொறுமையா மண்ணெல்லாம் இவங்க மேல அள்ளி போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இறந்துருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல ஈரவும் படுத்துறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.